அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜோதிட விதி பார்க்க போகிறோம். அதாவது ஒருவருடைய திருமணத்தில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய திருமணத்தில் தாயோ தந்தையோ அல்லது அவருடைய மூத்த சகோதரமோ இளைய சகோதரமோ இவர்களால், சரிங்களா, இவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த திருமணம் நிற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி, அதுக்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஜாதக ஆலோசனைகளுக்கு தாராளமாக என்னை கால் பண்ணலாம். அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் இருக்குது. சரி, இன்றைக்கான ஒரு எளிமையான விதி பார்க்கலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை, அது யாரால் ஏற்படுது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நான்காம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான்காம் அதிபதி யாரை குறிக்குது? தாயாரை குறிக்குது. அந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துலையோ ஏழாம் அதிபதியுடையோ தொடர்பு கொள்ள வேண்டும். முதல்ல அந்த கல்யாணத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். அதோட பாதகாதிபதியின் தொடர்பும் இருக்கணும். பாதகாதிபதி தொடர்பு இருக்கணும். நாலாம் அதிபதி, பாதகாதிபதி, ஏழாம் அதிபதி, இந்த தொடர்பு இருந்தால் தாயாரால் அந்த திருமணம் பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்னு எடுத்துக்கங்க. சரி, திருமணம் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து தப்பிச்சிருச்சு, திருமணம் ஆயிடுச்சு. இது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணு பெண்ணாக இருந்தாலும் சரி பொருந்தி தான் வரும். திருமணத்துக்கு பிறகும் இவர்களால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையை நல்லா இருக்க விடமாட்டாங்க. எனவே நாலாம் அதிபதி, பாதகாதிபதி, ஏழாம் அதிபதி தொடர்பு ஒருத்தருக்கு இருந்தால் தாயாரை இந்த திருமண வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சிடுறது நல்லது. இதே மாதிரி தான் மற்ற பாவத்துக்கு எடுத்துக்கலாம். நான்காம் அதிபதினா தாயின் எடுத்தமா, ஒன்பதாம் அதிபதினா தந்தை. அப்போ ஒன்பதாம் அதிபதி, ஏழாம் அதிபதி, பாதகாதிபதி, இது மூணும் இணைவு பெற்றிருந்தால் தந்தையால் திருமணத்தில் பிரச்சனைகள் உண்டாகும்னு எடுத்துக்கங்க. மூன்றாம் அதிபதி, ஏழாம் அதிபதி, பாதகாதிபதினா இளைய சகோதரமோ சகோதரியோ அவங்களால் திருமணத்தில் பிரச்சனைகள் உண்டாக போகுது. பதினொன்றாம் அதிபதி, நாலாம் அதிபதி, சரி பதினொன்றாம் அதிபதி, நாலாம் அதிபதிக்கு பதிலாக பதினொன்றாம் அதிபதியை போட்டுங்க. இப்போ பதினொன்று, ஏழு, பாதகாதிபதி, இந்த தொடர்பு இருந்தால் மூத்த சகோதரமோ சகோதரி அவர்களால் பிரச்சனைகள் உண்டாக போகுது அப்படின்னு எடுத்துக்கங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ அந்த எந்த ஒரு உங்களுக்கு உறவு என்னவோ அந்த அதிபதி, பாதகாதிபதி, ஏழாம் அதிபதி தொடர்பு இருந்தால் அவங்களால பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கங்க. சரி, இப்போ நம்ம இனிஷியலாக சொன்னோம் இல்லையா, நாலாம் அதிபதி, பாதகாதிபதி, ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்கு இல்லையா. இதில் இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இதில் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்று வருது அப்படின்னா, உடம்பு குண்டாக இருக்கு இல்லையா, அது காரணங்காட்டி நிற்கிறதுக்கு, திருமணம் நிற்கிறதுக்கு கூட, திருமணத்தில் பிரச்சனை வருவது கூட இந்த தொடர்பு எடுத்துக்கலாம். நாலு, பாதகாதிபதி, ஏழாம் அதிபதி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்வியை, படிப்பை காரணங்காட்டி நிற்கிறதுக்கும் அதே தொடர்பை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட் நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.